தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ஜெரல் சாண்டியாக வேதத்திலிருந்து ஏகோவா ஈரே கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற தலைப்பில் தியானிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாம் பிதாவே இயேசுவன் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே நீர் உன்னதர் தாப்பனே சர்வ வல்லவர் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர் எங்கள் மேல் நீர் பாராட்டுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் பிதாவே உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பிதாவே இப்பொழுதும் நீர் எங்களுடன் பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே உம்மை குறித்த மகத்தான வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பிதாவை உங்களுடைய ஞானம் புத்தி அறிவு வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பிதாவை எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்கள் வெளிப்படுத்தும் பிதாவை நீர் உங்களுடைய பலத்த வழக்கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவன் நாமத்தினால் செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவை இப்பொழுதும் எங்கள் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ஸுக்காகவும் மற்ற மாநிலங்களின் எலெக்ஷன்ஸுக்காக வருகிறோம் பிதாவே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவே உம்முடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ஞானம் ஞானத்தின்படி எங்கள் தேசத்தை ஆளக்கூடிய நல்ல தலைவர்களை கொடுக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவை துன்மார்க்கமான மக்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவை துன்மார்க்கமான மக்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவே நீர் இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்காணிக்க வேண்டுமா சேபிக்கிறோம் இந்த எலெக்ஷன்ஸ் நேர்மையான விதத்தில் நியாயமான விதத்தில் நடத்தப்பட வேண்டுமா சபிக்கிறோம் பிதாவை இந்த ரிசல்ட்ஸ் அனைத்தையும் நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவை நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுபன் நாமத்தினால் இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட சகல பிசாசின் கிரியைகளையும் கட்டுகிறோம் இயேசுபன் நாமத்தினால் இந்த எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட எல்லா பிசாசின் தந்திரங்கள் ஆயுதங்கள் திட்டங்கள் ஒளிந்து போவதாக பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம் பிதாவை எங்களுக்கு சகாயம் செய்தபடியால் ஸ்தோத்திரம் பிதாவே நீர் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஏசுவ ாமத்தின பிதாவை ஆமேன் ஆலலு ஆளலுஸ் வாசிக்கலாம் இன்றையிலிருந்து ஒரு புது தொடரை ஆரம்பிக்க போகிறோம் ஏகவா ஈரே கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற தலைப்பிலே ஒரு பொது தொடரை ஆரம்பிக்க போகிறோம் இது உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் நீங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிந்த மற்ற மக்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் கேட்டு பயனடையட்டும் மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் சரி வாசிக்கலாம் பதினோராவது வசனத்திலிருந்து ஆதி அகமம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆப்ரஹாமே ஆப்ரஹாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆப்ராம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கவனிங்க இங்கே கர்த்தர் தன்னை குறித்த ஒரு வெளிப்பாட்டை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் தன்னுடைய சுபாவத்தை குறித்து தன்னுடைய குணாதிசயங்களை குறித்து தான் என்ன செய்வார் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் ஆப்ராமுக்கு கொடுக்கிறார் எகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற அர்த்தம் நீங்கள் எப்படியோ மொழியில் இந்த மூல பாஷையில் போய் பார்த்தோம்னா கர்த்தர் கண்டு கர்த்தர் பார்த்து கொள்வார்னு கூட போடலை கர்த்தர் பார்க்கிறார் த லார்டு ரே அப்படின்னு போட்டிருக்குது என்ன அர்த்தம் கர்த்தர் நம்முடைய தேவைகளை முன்னமே அறிந்து முன்னமே கண்டு அந்த தேவைகளை நிவர்த்தி செய்கிறார் என்ற அர்த்தம் இங்கே பாருங்கள் ஆப்ராமுக்கு தனக்கு ஒரு கடா பலியாக தேவை என்றே தெரியாது ஆபிராமுக்கே தனக்குரிய தனக்கு உண்டாக போகிற அந்த தேவையை குறித்த ஒரு அறிவு இன்னும் வரலை ஆபிராம் கண்டறிவதற்கு முன்பாகவே ஆபராம் அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே ஆபராம்க்கு இது தேவைன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனுடைய தேவையை கண்டு அந்த தேவையை நிவர்த்தி செய்கிறார் ஒரு கடாவை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் பாருங்கள் இந்த மொத்த சாப்டரும் ஒரு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு அத்தியாயம் இந்த மொத்த அத்தியாயமே இந்த ஆதியாகம் இருபத்தி ரெண்டு இந்த அத்தியாயம் பைபிளில் அதிமுக்கியமான அத்தியாயம் ஏன்னா ஆப்ராமுடைய இந்த கீழ்ப்படிதல் தான் ஏசு இந்த பூமியில் நுழைவதற்கான வாசலை திறந்தது ஏசு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமிக்குள் நுழைவதற்கான வாசலை ஆப்ராமுடைய இந்த கீழ்ப்படிதல் தான் திறந்தது புரியுதா அப்போது இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஏன்னா பார்த்தோம்னா இது என்னென்னு உங்களுக்கு இன்னும் நல்லா விளங்கும் ரே எகவா ஈர கர்த்தர் நம்முடைய தேவைகளை முன்னமே கண்டு அதை நிவர்த்தி செய்கிறவர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கோங்க ரே இங்கே பாருங்கள் கர்த்தர் கூப்பிடுவார் ஆபராமை கூப்பிட்டு க உன்னுடைய ஏகசுதன் உன்னுடைய நேச குமாரன் எனக்கு பலிகொடு அப்படின்னு கேட்குறாரு மேலோட்டமாக வாசம் இது கொஞ்சம் கொடூரமாக தெரியும் ஆபராம் பாருங்கள் நூறு வருஷமாக காத்திருந்து ரைட் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்துருக்கிறாரு அவ சாராலும் பாருங்கள் வாஞ்சித்து வாஞ்சித்து முதிர் வயதில் கர்த்தர் என்னுடைய இந்த அவமானத்தை நீக்கினார் என்னுடைய எனக்கு உண்டான அந்த அவப்பெயரை நீக்கினார் அந்த அம்மா சந்தோஷப்படுறாங்க அந்த அந்தம்மா அப்படியே நல்லா கூதுகூலமாக இருக்கிறாங்க இப்போ அந்த பிள்ளை இப்போ தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவனுங்க இன்னும் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கலை சின்ன பையனாக இருக்கிறான் இந்த வயசில் கர்த்தர் கூப்பிட்டு பலி கொடு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும் இல்லையா பொதுவாக நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் விகாரமாக தான் தெரியும் இது என்னடா கர்த்தர் இப்படிலாம் கேட்குறாரு அப்படின்னு தான் தோணும் ஆனால் பாருங்கள் இதை நம்ம முழுசாக ஆராய்ந்து படித்தோம் என்றால் தான் இதோடைய முக்கியத்துவம் தேவை நமக்கு விளங்கும் ரைட் கவனிங்க கர்த்தருக்கும் ஆபராமுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது ரத்த உடன்படிக்கை இருந்தது கர்த்தருக்குரியதெல்லாம் ஆபுராமுக்குரியது ஆபுராமுக்குரியதெல்லாம் கர்த்தருக்குரியது ரைட் அப்போ பாருங்கள் கர்த்தர் வந்து ஆபராமுக்கு மகா பெரிய வாக்கு தத்துவங்களை கொடுத்திருந்தார் நேட் கா கர்த்தர் ஆபராமை வைத்து மாபெரும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தார் அப்போ அப்படிப்பட்ட கர்த்தர் வந்து இங்கே வந்து ஒரு காரியத்தை கேட்குறாரு உன் பிள்ளை எனக்கு பலியாக கூடு அப்படின்னு கேட்குறாரு அப்போது ஆபராம் பாருங்கள் கிளம்பி வர்றார் அவர் கிளம்பி வர்றப்போ கட்டை எடுத்துகிட்டு வர்றாரு தீப்பந்தம்லாம் இருக்குது ஆனால் பலி இல்லை பையன் கேட்குறான் அப்பாவே ஏன்னா அவனுக்கு தெரியும் பாருங்க தாப்பன் வந்து தகன பலியெல்லாம் கொடுப்பார் அப்படின்றது அவனுக்கு தகன பலிக்குன்னு போனோம்னா ஒரு ஆட்டுக்குட்டி வேணும் இல்லை ஒரு மாடு வேணும் இல்லை ஏதாவது ஒரு பலி வேணுமே மிருகம் இல்லையே அப்படின்னு அவன் பார்க்குறான் பார்த்துட்டு அப்பாட்ட கேட்குறான் பாருங்க கவனிங்க ஏழாவது வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது ஈசாக்கு தன் தாப்பனாகி ஆப்புறாமை நோக்கி என் தாப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு அப்புறம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் இதுவும் ஒரு முக்கியமான வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதுவும் தீர்க்க தரிசனம் பாருங்கள் தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி தேவனுடைய ஆட்டுக்குட்டி யார் ஏசு இயேசுவை குறித்து இங்கே பேசுகிறாரு அப்புறம் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு அவருக்கே தெரியல ஆனால் பேசுகிறாரு பாருங்கள் ரே அநேக நேரத்தில் நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா தீர்க்க வந்து பேசுவாங்க ஆனால் அதோடைய முழு அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது இப்படி பல இடங்கள் நடக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் அந்த ஆசாரியன் வந்து ஒரு மனிதன் இந்த தேசத்துக்காக சாவது நல்லது ரே மொத்த தேசம் அழிந்து போகாமல் ஒரு மனிதன் இந்த தேசத்துக்காக சாவது நல்லது அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்னது வேறு நோக்கத்தில் சொல்கிறார் ஆனால் வேதம் என்ன சொல்லுது அதை அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்று வேதம் நமக்கு போதிக்குது இங்கே ஆப்ராம் சொன்ன இந்த வார்த்தை இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் இயேசுவை கர்த்தர் தன தன்னுடைய ஆட்டுக்குட்டியாக மனிதனுடைய பாவத்துக்கான பலியாக அனுப்புவார் என்பதை இங்கே ஆப்ராம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்வார் கொள்வார் இன்ஃபேக்ட் நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை குறித்து வேதம் போதுகிறது அப்புறம் இதை சொல்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார் மனுஷன் விழுக போகிறான் பாவம் செய்ய போகிறான் பாவத்தில் விழுந்த அவ அவன் அவனுடைய வாழ்வு அவன் பாவத்தின் ஆதாமின் பாவத்தின் மூலமாக மொத்தம் அனுக்குலமும் அவதிப்பட போகுது அப்படின்னு கர்த்தருக்கு தெரிஞ்சு உலக தோற்றம் முதல உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கர்த்தர் இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்தார் ரைட் இயேசு தன்னுடைய ஆட்டுக்குட்டியாக பூலோகத்துக்கு வர வேண்டும் என்பதை திட்டம் போட்டு வைத்திருந்தார் பாருங்கள் கர்த்தர் இங்கேயும் ஏகோவா ஈரேவாக செயல்படுகிறார் தேவையை முன்னமே கண்டு அதற்கான பதிலையும் ஆல்ரெடி உண்டாக்கியிருந்தார் இப்போ மனுஷன் ஜெபிச்சு கேட்டதுனால பதில் உண்டாகலை ஆதாமுக்கு தெரியாது பலி வேணும்னு தெரியாது ஆப்ராமுக்கு இங்கே முழுசாலாம் தெரியாது ஆனால் கர்த்தர் இவங்களுக்கெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அங்கே வாக்கு கொடுத்துருக்கிறார் ரைட் ஏவாள்கிட்ட சொல்கிறார் இல்லையா உன் விற்று இந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் இல்லையா ஏ பாருங்க நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் எகோவா ஈரே தேவையை முன்னமே கண்டு அந்த தேவையை நிவர்த்தி செய்கிற கர்த்தர் தேவைக்கான பதிலை உண்டாக்குகிற கர்த்தர் புரியுதா ஏன் எங்கேயும் பார்க்குறோம் பாருங்கள் ஆப்ராம் வந்தார் ஏன் ஆப்ராம் வந்து இங்கே தன்னுடைய மகன்கிட்ட பதில் சொல்கிறார் பாருங்கள் அச்சுச்சோ மறந்துட்டேன்ப்பா ஆட்டுக்குட்டியை கொண்டு வரல அப்படின்னு சொல்லலை அவர் உண்மையில் என்ன விசுவாசிச்சார்னு வேதம் எப்ரே மொழி எப்ரேயர் நிருபத்தில் நமக்கு போதிக்கிறது பாருங்கள் ஆப்ராமை குறித்து வேதம் நமக்கு சொல்லும்போது இந்த விதமாக சொல்லுகிறது ஆப்ராமுடைய மனதில் அன்றைக்கி ராத்திரிலாம் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சு கர்த்தர் கேட்டதுக்கப்புறம் அவருடைய மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சினிமாவெலாம் பார்த்துருந்தீங்கன்னா பைபிள் பைபிள் சினிமா அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து தப்பதாக காமிப்பாங்க அப்புறம் ராத்திரி பூரம் ரே ராத்திரி பகலாக அழுதுட்டு இருந்தார் பையோ யோ பிள்ளை பலியாக கேட்டுட்டாரே கர்த்தாவே உமக்கு இறக்கம் இல்லையா என்னை நீர் காணவில்லையா என் ஒத்த பிள்ளையை கேட்குறீங்களே அப்படின்லாம் அழுதுட்ருக்குற மாதிரி செவத்தில் போய் முட்டிக்கிற மாதிரி முடியெல்லாம் பிடிச்சிருக்கிற மாதிரி அப்படிலாம் இல்லையா ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை வேதம் என்ன நடந்தது என்பதை இங்கே நமக்கு போதிக்கிறது வாசிக்கலாம் எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் மேலும் விசுவாசத்தினாலே ஆபர்ஹாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று என்ன அர்த்தம் பாருங்கள் கர்த்தர் ஆபராமை குறித்தும் அவன் சந்ததியை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமோ பன்னெண்டாவது அதிகாரத்தில் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ பாருங்கள் யார் மூலமாக பெரிய ஜாதியாக்குவார் ஆபராம அவன் பிள்ளை மூலமாக தான் இல்லையா ரெண்டாவது பாருங்கள் ஏழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு உன் சந்ததியை மணலின் கடலின் மணலை போல் நான் பெருக்குவேன் அப்படின்லாம் வாக்குத்தம் கொடுக்குறாரு அந்த தேசத்தை நான் உன்னை கொடுப்பேன் சொல்கிறாரு பதினஞ்சாவது அதிகாரத்தில் போய் பார்த்தோம்னா அங்கேயும் கர்த்தர் வாக்குத்தங்கள் கொடுக்குறார் நான் வந்து ஓன் வயிற்றுலேருந்து வர பிள்ளைக்கு தான் இதெல்லாம் நான் செய்வேன் என்ன இந்த ஓம் பிள்ளை மூலமாக தான் உன் பிள்ளை உன் வயிற்றுலேருந்து வர பிள்ளை தான் உனக்கு வாரிசாக இருப்பான் அப்படின்லாம் கர்த்தர் சொல்கிறார் அங்கேயும் சொல்கிறாரு நட்சத்திரங்களை காமிச்சு சொல்கிறாரு உனக்கு இப்போ இவ்வளவாய் சந்ததி இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் ரைட் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பதினேழாவது வசனத்தில் கவனிங்க ஆல்ரெடி கர்த்தர் எத்தனை வாக்குத்தங்களை பிள்ளைகளை குறித்து கர்த்தர் எவ்வளோ வாக்குத்தங்களை கொடுத்தார் என்பதை கவனிங்கள் இந்த வாக்குத்தங்களெல்லாம் எல்லாம் பெற்று இருந்தான் அடுத்து இந்த பதினேழாவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா கர்த்தர் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக இந்த வாக்குத்தங்கள்லாம் யார் மூலமாக நிறைவேறும் என்பதை வெளிப்படுத்துகிறார் பதினேழாவது அதிகாரம் தொடக்கத்தை வாசித்தோம்னா கர்த்தர் சொல்கிறாரு நானே சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார் ரைட் திரளான் நீ திரளான ஜாதிகளுக்கு தாப்பனாவாய் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படியே சொல்லிட்டு வரும்போது பாருங்கள் பதினஞ்சாவது வசனத்தை வாசிப்போம் பின்னும் தேவன் ஆப்ராமை நோக்கி உன் மனைவி சாராயே இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக சாராள் என்பது அவளுக்கு பெயராயிருக்கும் நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அப்போ கர்த்தர் இங்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டார் ரே ஆப்ராமுக்கு இஸ்மைல் பிறந்தார் சாராளுடைய மரணத்துக்கு அப்புறம் கெட்டுரா மூலமாக பல பிள்ளைகள் பிறந்தாங்க ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு இந்த சாரால் மூலமாக பிறந்த பிள்ளையை தான் நான் ஆசிர்வதிப்பேன் அந்த பிள்ளை கூட தான் உடன்படிக்க அந்த பிள்ளை மூலமாக தான் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் அந்த பிள்ளை மூலமாக தான் நான் நிறைவேற்றுவேன் என்று இங்கே சொல்கிறார் ரைட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் இல்லையா கவனிங்க நான் அவளை ஆசிர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அப்போ சாரால் ஜாதிகளுக்கு தாயாவால்னா யார் மூலமாக சாரால் ஜாதிகளுக்கு தாயாவால் ஈசாக்கு மூலமாக தான் இல்லையா அவளால் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசிர்வதிப்பேன் அடுத்து கவனிங்க அப்பொழுது ஆபராம் வந்து ஆபராம் பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் பேசுறாரு ரைட் அவர் இதை இந்த இந்த இடத்துல அவர் அவசுவாசமாக தான் பேசுகிறாரு கர்த்தாவே நூறு வயசு சார் அழுக்கு தொண்ணூறு வயசு எதுக்கு பிரச்சனை இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்றாரு இல்லையா எதுக்கு கர்த்தாவே இவ்வளவு கஷ்டம் ரைட் இதெல்லாம் வேண்டாம் இஸ்மவேலை ஆசிர்வதிங்க ஆல்ரெடி ரெடிமேடாக பையன் இருக்கிறான் அவனை ஆசிர்வதிங்க எதுக்கு நூறு வயசுக்கு அப்புறம் தொண்ணூறு வயசுக்கு அப்புறம் எங்களை ஆசிர்வச்சி எங் நாங்கள் பிள்ளைய பற்றி எதுக்கு இதெல்லாம் இஸ்மவேல் இருக்கார்ல ரே ஆனால் கர்த்தர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறார் கவனிங்க பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது தேவன் உன் மனைவியாக சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக கர்த்தர் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகிறார் சாரால் சாராளுடைய பிள்ளை ஈசாக்கு ஈசாக்கு மூலமாக தான் உடன்படிக்கை ஆசிர்வாதம் பெருக்கம் எல்லாம் ரைட் என் உடன்படிக்கை அவனுக்கும் ஈசாக்குக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததி அதாவது ஈசாக்கின் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் இதைத்தான் அங்கே எப்ரேரில் வாக்கு தத்தங்களை பெற்ற ஆப்ரஹாம் அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு பவுலு புரியுதா ரைட் இதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ எப்ரேருக்கு திரும்ப போகலாம் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் ஏப்ரவரி பதினொன்றில் மறுபடியும் அந்த பதினேழாவது வசனத்துக்கு போம். அங்கே கவனிங்க மேலும் விசுவாசத்தினால் விசுவாசுன்றதை அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்கள் ரேட் புலம்பலினால் அழுகையினால் சொல்லலை விசுவாசத்தினால் எதை ஆபராம் விசுவாசித்தாராம் கவனிங்க விசுவாசத்தினால் ஆபராம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே அந்த ஸ்பெசிஃபிக் வார்த்தையை பிடிச்சிக்கிட்டார் கர்த்தர் பர்டிகுலராக சொல்லியிருக்கிறார் சாரால் மூலமாக உனக்கு பையன் கொடுப்பேன் அந்த பையனுக்கு ஈசாக்கின் வை அவன் கூட தான் உடன்படிக்க அவன் மூலமாக தான் இந்த பெருக்கம் ஆசிர்வாதம் தேவ திட்டம் புரியுத அதை ஆப்ரம் கெட்டியை பிடிச்சிக்கிட்டார் அதன் மூலமாக அவர் என்ன யோசித்தார்னா இந்த பையனை குறித்து கர்த்தர் அநேக காரியங்களை பேசியிருக்கிறார் மகத்துவமான காரியங்களெல்லாம் பேசியிருக்கிறார் அது எதுவுமே இன்னும் நிறைவேறலை கர்த்தர் பொய் சொல்லாத தேவன் வாக்கு மாறாத தேவன் உடன்படிக்கையை மாற்றாத தேவன் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை மாற்றாத தேவன் அதனால் கர்த்தர் சொன்னது நிச்சயமாகவே நிறைவேற வேண்டும் அதனால் இந்த பயலை நான் வெட்டி பலியாக போட்டாலுமே இந்த பயனை கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்று விசுவாசித்தான் புரியுது அதைத்தான் வேதம் இங்கே போதிக்கிறது வாசிங்க ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்துவங்களை பெற்றவன் மறைத்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் இந்த விசுவாசத்தோடு தான் ஆபரம் ப அங்கே மோரியாமலைக்கு போகிறார் ஈஷாக்கு ஈசாக்கை பலியாக கொடுக்குறதுக்கு அதனால் பாருங்கள் அவர் வந்து அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார்னா நான் ஈசாக்கை பலியாக கொடுப்பேன் பலியாக கொடுத்ததுக்கப்புறம் கர்த்தர் ஈஷாக்கை உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு தான் போகிறார் அவருக்கு தெரியாது கர்த்தர் நம்மளை நிப்பாட்டிடுவார் நம்ம பிள்ளைக்கு பதிலாக இன்னொரு ஆடை பலியாக கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரியாது தேவையை இன்னும் அறியாமல் இருந்தார் ஆனா அவர் தேவையை அறியறதுக்கு முன்னாடவே கர்த்தர் அந்த தேவையை பார்க்கிறார் அப்புறம் கீழ்படிவான் பலிக்கு இன்னொரு ஆடு தேவை இதுவும் ஒரு தீர்க்கதர்சமான தீர்க்க தரிசனமான காரியம் பாருங்க ஏன்னா நம்முடைய பாவத்துக்கு நம்ம தான் சாகணும் ஆனா நம்மளுக்கு பதிலாக தெய்வம் ஆட்டுக்குட்டியாக இயேசு சிலுவையில் மறித்தார் இல்லையா அதைத்தான் கர்த்தர் வந்து ஒரு படத்தின் மூலமா நமக்கு போதிக்கிறார் ஈசாக்கு செத்துருக்கணும் ஆனால் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே பலியாக கொடுக்கப்படுகிறது புரியுதா இதுவும் எதை போதிக்கிறது நமக்கு இயேசுடைய சிலுவை மரணத்தை நமக்கு போதிக்கிறது ரைட் இதில் நடந்த எல்லாமே ரொம்ப முக்கியமான காரியங்கள் அப்போ பாருங்கள் ஆப்ராமக்கு தெரியாது தனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும் தனக்கு தன்னுடைய மகனுக்கு பதிலாக ஒரு ஆட்டு ஒரு பலியாக கொடுப்பதற்கு ஒரு ஆட்டுக்குட்டி வேணும்னு ஆப்ராமக்கு தெரியாது ஆதாமுக்கு அங்கேயும் தெரியாது பாருங்கள் தன்னுடைய பாவத்துக்காக தனக்கு பதிலாக இன்னொருத்தர் மறிக்கணும் தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு மறிக்கணும்னு ஆதாமுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் அங்கேயே சொல்கிறாரு நான் அனுப்புகிறேன் ரச்சகிறேன் ஆதி அம்மா மூணாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் கர்த்தர் வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு இங்கேயும் பாருங்கள் அதை ஒரு ஒரு இது மூலமாக ஒரு பிக்சர் இமேஜ் கொடுக்குறாரு நம்மளுக்கு டேரக்டாக சொல்லாமல் இந்த அந்த அங்கே நடந்த அந்த காரியங்கள் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார் அப்புறம் நமக்கு தெரியாது தனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி தேவை என்று ஆனால் அவனுக்கு தெரியாமல் இருக்கும்போதே கர்த்தர் அந்த தேவையை கண்டார் தேவையை கண்டு ஒரு ஆட்டுக்குட்டியை ரெடி பண்ணார் இதுதான் எகோவா ஈரே உங்கள் தேவை என்னன்னு உங்களுக்கு விளங்குறதுக்கு முன்னாடியே நீ உங்கள் கவனத்துக்கு அந்த தேவை வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் தேவையை கர்த்தர் கண்டு அந்த தேவையை நிவர்த்தி செய்கிறார் இதுதான் தான் ஏகோவா ஈரே நம்முடைய பரிசுத்த தேவன் இதுதான் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் இவரை குறித்து தான் தியானிக்க போகிறோம் கர்த்தர் எப்படி எகுவா ஈரேவாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் வேதம் கர்த்தர் எகுவா ஈரேவாக இதுவரை எப்படி செயல்பட்டார் என்பதை நமக்கு போதிக்கிறது இதையெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம் இந்த போதலை உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள் மற்றவங்கள கூடையும் ஷேர் பண்ணுங்கள் கருத்துர் உங்களை கணம் பண்ணுவார் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ரெண்டு எட்டு மூன்று 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 ரெண்டு இந்த நம்பருக்கு உங்களுடைய ஜெபத் தேவைகளை அனுப்புங்க அதே போல் ஈமெயில் அட்ரஸும் இருக்குது ப்ரேயர் அட் ஜிடபிள்யூஎஃப் இந்தியா டாட் இன் இந்த இமெயில் அட்ரஸுக்கு உங்களுடைய ஜெபத் தேவையில் அனுப்புங்கள் நாங்களும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அதே போல் கவனிங்க உங்களுடைய சாட்சிகளையும் அனுப்புங்க நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறார் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம் கர்த்தரை துதிப்போம் காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் பங்காளர்களாக விரும்புகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க அப்புறம் நாங்கள் அதை எப்படி செய்யணும்னு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்போம் ஆனால் இப்போ அதை உங்களுக்கு சுலபமாக மாற்றி வைத்திருக்கிறோம் நம்முடைய வெப்சைட் ஜிடபிள்யூஎஃப் இந்தியா டாட் இன் இதுதான் நம்முடைய வெப் வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா டொனேட்டுன்னு ஒரு டேப் இருக்கும் மேலே அதை கிளிக் பண்ணிங்கனாலே அங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் நீங்கள் எந்த விதத்தில்னாலும் கொடுக்கலாம் ரே அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை கார்ட்ஸு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக கொடுக்கலாம் க்யூஆர் கோடு மூலமாக கொடுக்கலாம் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் அங்கே இருக்குது நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி நீங்கள் எங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கை அனுப்பலாம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சரி இந்த போதனை கேட்டபடியால் நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்